CSK ஓட கடைசி லீக் மேட்ச் CSK வெர்சஸ் DC யார் ஜெயிப்பாங்கன்னு 50-50 சொல்ல முடியாது. பட் டெல்லிக்கு நிறைய ப்ராபபிலி சான்சஸ் இருக்கு, பிகாஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட் பிளஸ் அட்வான்டேஜ் பிளஸ் அவங்க சென்னையில் வேற தோத்துருக்காங்க. பட் அவங்களுக்கும் அந்த பகை இருக்கும். கன்ஃபார்ம் டெல்லிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் CSKவும் இப்போ அவங்க ஜெயிச்சா தான் டாப் 2 பிளஸ்ல இடம் பிடிக்க முடியும். குவாலிஃபைஸ்ல தோத்தா கூட இன்னொரு சான்ஸும் இருக்கு சென்னைக்கு. ஸோ பக்கம் நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்க. டெல்லி சைடில் டீம் சால்ட் கண்டிப்பாக அவருக்கு பேக்கப் கன்ஃபார்ம் ஃபார்ம் வருவார். டீம் சால்ட் ரூசோலாம் CSK பவுலிங்கும் வீக்காக இருக்கு, பேட்டிங்கும் ரொம்ப சொதுப்பிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமான மேட்சாக தான் இருக்கும். CSKக்கும் மஸ்ட் வின் கேமாக தான் இருக்கும். பவுலிங் கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் வரலாம். மொயின் அலி ட்ராப் பண்ணிக்கலாம். ஆனால் சேப்பாக்கே அவர் செட் ஆக மாட்டல. லாஸ்ட் 10 மேட்ச் அவர் ஒழுங்காக பண்ணவே இல்லை. மொயின் அலி ட்ராப் பண்ணிட்டு பென் ஸ்டோக்ஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? CSK டெல்லி தானா? கண்டிப்பாக CSK தான் அவர் ஜெயிப்பாங்க. மேட்ச் எப்படி இருக்கும்னா நார்மலாக வேற இருக்கும். ஏன்னா டெல்லி இப்போ அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை. CSK நல்லா ஃபார்ம்ல இருக்குது. CSKல வளர்றதுன்னு பார்த்தா ருட்ராஜ் அப்புறம் டூபே கான்வே நல்லா ஆடி இருந்தா அப்படிலாம் லாஸ்ட் ஒரு 2 மேட்சா சரியா இல்ல. பாப்போம் எப்படியா டெல்லி கூட கன்ஃபார்மாக ஜெயிச்சிடும் ப்ரோ. அல்ல டவுட் இல்ல. பவுலிங் வந்து எல்லா ஜூனியர்ஸா இருந்தாலும் நல்லா பண்றாங்க. ஈஸி கேம் தான் ப்ரோ. டஃப் ஃபைட்டே வராது. எங்க போனாலும் நம்ம தான் ப்ரோ. CSK தான் ஜெயிக்கும். டெஃபினட்டா CSK ப்ரோ. பவுலிங்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பிளஸ் பேட்டிங்கும் சொல்லி தேவையில்லை நல்லா இருக்கு. கான்வே பிளஸ் ருத்ராஜோட ஓப்பனிங் நல்லா இருக்கு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா பெத்திரனா துஷா தேஷ்பாண்டே லாஸ்ட் 2 மேட்சஸும் நல்லா போட்டிருக்காரு. டெல்லி சைட்ல டெஃபினட்டா அவங்க பிளே ஆஃப் இழந்துட்டாங்க. ஸோ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை டஃப்பாக தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி வேணா இருக்கலாம்ல.